தரமான துணிகள் குறைவான விலையில கிடைக்கும் போது நமக்கு எதுக்கு மாத்தது? ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. ஃபெஸ்டிவல்னா ஸ்வீட் இல்லாமலா? செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன். நக்கீரனேர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் 5 38வது நாளோட 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. முதல் ப்ரோமோ வந்து பாவனி நிரூப் சண்டை, 2வது ப்ரோமோ விருது விழா, இப்ப 3வது ப்ரோமோ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்குமுறலா பேசிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்ம பிரியங்கா தான். பிரியங்கா வந்து அந்த விருது விழாக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க கேமராவை பார்த்து புலம்பிட்டு இருக்காங்க. என்ன பிரியங்கா புலம்புறீங்க அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க வந்து நிரூப் வந்து நம்ம நிரூப் சொல்றாரு. அப்பனா நான் அப்படின்னு பிரியங்கா கேட்கும்போது அப்படியே ஆச்சரியமா பாக்குறாரு அந்த ஜோக்கர் ஃபேஸோட நம்ம நிரூப். இதுவரைக்கும் பிரியங்காவுக்கும் நிரூப்புக்கும் இருந்த நட்பு நாளுக்கு நாள் வந்து சரி வரைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியா ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. அவனா வந்து பேசுற வரைக்கும் நான் பேச மாட்டேன், எனக்கு பொசசிவா இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு பிரியங்கா வந்துட்டாங்க. ஆனா நிரூப் ஆரம்பத்திலேருந்தே பிரியங்காவை நல்ல விதமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து முதுகுல குத்துறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து சமீபத்துல தான் சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்துட்டு வந்தவங்க கடைசியா ஒரே தெரியா உணரும் நேரம் வந்துருச்சு. நிரூப் மட்டும் இல்ல அபிஷேக் ராஜாவும், ஆனா அபிஷேக் ராஜா ஓபனாவே சொல்லிட்டாரு, ஆமா நான் பிரியங்கா கிட்ட பேசினாதான் நான் ஃப்ரேம்ல தெரிவேன், அதனாலதான் பழகுறேன் அப்படிங்கிற விஷயத்த ஓபனா சொல்லிட்டாரு. ஆனா நிரூப் சொல்லாமலே அவங்கள வச்சு செஞ்சு கடைசியா அவருக்கு தேவையான நேரத்துல அவங்கள நல்லபடியா யூஸ் பண்ணிட்டு இப்ப கழட்டி விட்டாரு. இனிமேல் அவரோட டார்கெட் ஐக்கிய பெரியாதா இருக்க போது இனிமேல் அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா. இதுதான் பிக் பாஸ் வீட்டோட நிலைமை. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர் முதுகுல குத்துறது வழக்கம் தான். ஆனா பிக் பாஸ் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தவங்க கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. விஆர் தி பாய்ஸ் அந்த டீம் எல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இவங்க தான் இலக்கணம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா ஃப்ரெண்டா இருந்துட்டு அவங்களுக்கே செய்வன செய்யறதுதான் இந்த பிக் பாஸ் 5 ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல துரோகத்தின் வழியை வந்து எப்படி தாங்க போறாங்கன்னு தெரியல பிரியங்கா. அவங்களுக்கு இது துரோகமா கருதப்படுது, அதனாலதான் அவங்க இந்த அளவுக்கு மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. கேமரா முன்னாடி மனுஷங்கக்குள்ள அவங்களுக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. நிரூப் இப்ப நண்பனா இருந்தவர் துரோகியா மாறிட்டாரு. பிரியங்காவுக்கு நிரூப் அப்படி இருக்கும்போது நிரூப்புக்கு பிரியங்கா எப்படி தெரிவாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு போக போக தான் தெரிய வரும்.